நான் நல்லா ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் இவ்வளோ அடி வாங்கிட்டோம், ஏதாவது ஒன்று சாதிக்கலான்ட்டு என்ன பண்ணுறோம். ரெண்டு வருஷம் நான் நடுவில் பண்ணல, 14 ஆரம்பித்து 18 வரைக்கும் பண்ணேன், அப்புறம் ரெண்டு வருஷம் நான் பண்ணல, அப்புறம் இப்போது திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஒரு 6 இயர்ஸாக பண்ணுறேன். கஷ்டம் இருக்கும், ஹெல்மெட் வாங்க கூட வசதி இருக்காது, ஒரு ஷூ வாங்க வசதி இருக்காது. ஹலோ டீச்சர்ஸ் கார்ட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரதி, இது உங்கள் ட்ரீம் ஜேர்னி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேடிஎம் தனா அப்படிங்கிறவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவர் பார்க்குறது நம்ம வந்து அவங்களோட இடத்துக்கே போய்க்கிறோம், அவரோட சின்னதாக இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருப்போம். அந்த இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பைக் ஸ்டண்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் கீழே தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள், தாராளமாக ரிப்ளை பண்ணுவார். அண்ட் நீங்கள் பைக் ஸ்டண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பைக்கை பொண்ணு மாதிரி பொத்தி பொத்தி பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆசையை விட்டுருங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது, ஏன்னா அவ்வளோ கஷ்டம், கீழே அத்தனாட்டி கீழே விழுவணும், எந்திரிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ பற்றி நான் லாஸ்ட்டாக கொஞ்சம் சொல்கிறேன், அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஹாய் டிஜே ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சாரதி, இது உங்கள் டிஜே சேனல். நீங்கள் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கேடிஎம் தானா அப்படிங்கிற ஸ்டண்ட் பைக்கிற இடத்துல தான் நம்ம பார்க்க வந்துக்கிறோம். இன்னும் அவர் வரல, கரெக்டாக 7 மணிக்கு வர சொல்லியிருந்தார். சரி வருவோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க வந்தாட்டி நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம், கேடிஎம் போகிற வரான்னு சொல்லிட்டு இருந்தால் இன்னும் வரல, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சு. சரி அப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க வெயிட் பண்ணுறோம். கேடிஎம் தனா ப்ரோ வந்துட்டாரு, அதனால தான் சென்ட் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள ஒரு பைக் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். தேங்க்ஸ் ப்ரோ, ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்டர்வியூ ஓகே சொன்னதுக்கு. சின்ன சேனல் தான், பட் நீங்கள் ஓகே சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சேனலாக தான் இருந்துச்சு, இப்போதான் நாங்களே டெவலப் ஆயிருக்கோம். அம்மா நீங்களும் டெவலப் ஆயிருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ரெகுலராக கண்டென்ட் போட்டு இருங்க, சேனல் நல்லா ரீச் ஆகும். ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் நேம் யாருக்கும் அவ்வளோ தெரியறது இல்லை, கேடிஎம் தானே அவ்வளோ தான் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி அவ்வளோ தான் தெரியும். உங்களுக்கு ஃபுல் நேம் என்ன ப்ரோ? என் பேர் தனபால் ப்ரோ. தனபால், ஓகே ப்ரோ. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுலேருந்து ப்ரோ இது நீங்கள் வேலை வந்து இது ஸ்டன் பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் முடிச்சதுலேருந்து பண்ணுறீங்க? காலேஜ் 2014 முடித்தேன், அதுலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுறேன். காலேஜ் முடிச்சுருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ப்ரோ முடிச்சுக்கிறீங்க? டிப்ளமோ முடிச்சிருக்கோம், சிவில். சிவில் டிப்ளமோ, ஓகே ப்ரோ. இப்போ எதனால் ப்ரோ இந்த பைக் ஓட்டுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி ப்ரோ சொல்கிறது, ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக யாரும் பண்ண மாட்டாங்க, சும்மா சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்துட்டு அப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு அப்படி பண்ணுறது தான். மற்றபடி அதுக்காக ஏன் பண்ணுறேன்லாம் தெரியல, சும்மா வீலி அடிச்சு. இன்ட்ரெஸ்ட் இந்த பைக் ஓட்டல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு இல்லை, அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி? இல்லை ப்ரோ, இந்த பைக்லாம் எனக்கு யதார்த்தமாக கிடச்சது தான். நான் வந்து வண்டி வாங்கியே ஆகணும், அப்படிலாம் நான் வண்டி வாங்கலை. ஒரு 40,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்துச்சு, போய் அப்போ என்கிட்ட வண்டி இல்லை, போய் கொடுத்துட்டு இஎம்ஐ போட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் அப்படியே என் கூட இருக்கு இப்போ வரைக்கும். இப்போ உங்கள் வீட்டில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ப்ரோ? எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கிடையாது ப்ரோ, சப்போர்ட் சுத்தம் இல்லை. நான் தான் ஃபுல்லாக நீங்கள் தான். ஆமாம், யார் வீட்லேயுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல, பயப்படுவாங்கல்ல. ஆமாம். இப்போது உங்களுக்கு பைக் ஓட்டும்போது ஸ்டண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எங்கே கீழே விழுந்திருப்பீங்க, அடிபட்டிருக்கோம், அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அடி அந்த மாதிரி பட்டது? நான் சரி, எனக்கு 2 காலையும் ஆப்ரேஷன் தான், 2 காலையும் ஆப்ரேஷன், 2 முட்டிலையுமே ஆப்ரேஷனு, ஜவ்வு கட்டாயிடுச்சு. நான் நல்லா ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு நாள் இவ்வளோ அடி வாங்கிட்டோம், ஏதாவது ஒன்று சாதிக்கலான்ட்டு இன்னும் பண்ணிருக்கோம். எவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிங்க? 2 வருஷம் நான் நடுவில் பண்ணல, 14 ஆரம்பித்து 18 வரைக்கும் பண்ணேன், அப்புறம் 2 வருஷம் நான் பண்ணல, அப்புறம் இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 இயர்ஸாக பண்ணுறேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு எப்படி ஐடியா இருந்துச்சு? சும்மா ரீல்ஸ் போட்டது தான் ப்ரோ, ரீல்ஸ் போட்டு அப்படியே அதை எடுத்து யூடியூப்பில் ஷார்ட்ஸாக போட்டோம். ஷார்ட்ஸை தான் எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சு, நாங்கள் பெரிய வீடியோ போடவே மாட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் டீச் பண்ணுறதை போட்டோம், அப்புறம் ஈவெண்ட்டு ஷோ போனோம்ல. ஆமாம், அதை போட்டோம், அப்புறம் அப்படியே ரீச். இப்போ வீக்கெண்ட்ஸு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, மற்ற நாளில் ப்ரோ? மற்ற நாளில் இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கும், முன்ன கடை வச்சுருந்தோம், இப்போ வந்து ஃபுல்லாக டீச் பண்ணுறது, வீடியோ எடுத்து போடுறது, அப்புறம் பைக் ரெடி பண்ணுறது, அப்புறம் சின்ன சின்ன பிஸ்னஸ் தான் போயிருக்கேன். சரி, தேங்க்ஸ் ப்ரோ. சரி, யூடியூபர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள். பிகினர்ஸ்க்கு சொல்கிறதுனா என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு அப்கமிங் ஸ்போர்ட்டு, அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு கொஞ்சம் சேஃபாக பண்ணால் பரவாயில்ல. என் வீடியோ பார்த்து நிறைய பேர் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வீடியோஸ் அனுப்புகிறீங்க,
ஆனால் அது எல்லாமே அன்ப்ரொஃபஷனலாக இருக்குது. எப்படின்னா ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல், ஆனால் சூப்பராக பண்ணுறாங்க, தரமெல்லாம் இருக்குது, ஆனால் ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரியுது அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும், ஹெல்மெட் வாங்க கூட வசதி இருக்காது, ஒரு ஷூ வாங்க வசதி இருக்காது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி வாங்கி போட்டு பண்ணிங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை, முன்னெல்லாம் யாரையும் கண்டுக்க மாட்டாங்க, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும், எங்களுக்கு அப்புறம் நீங்கள் நல்லா வரலாம். இல்லை இப்படியே நீங்கள் ரோட்டில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதை முடிச்சிருவாங்க, அப்புறம் யாருமே பண்ண முடியாது. நீங்கள் ஃபேஸ் ரிவீல் பண்ணாமலே இருக்கீங்களா ரீசன்? அதனால் ரீசன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, நான் ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, ரிவீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் எதுவும் கிடைக்கல. நமக்கு என்ன ஸ்போர்ட்னா ஃபுல்லாக ஹெல்மெட் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஸ்டேஜ் கொடுத்த வாட்டி அப்படியே பழகிருச்சு. அதனால் பார்க்கலாம் ப்ரோ, ஏதாவது ஃபியூச்சரில் ரிவீல் பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணலாம். சரி சரி, தேங்க்ஸ் ப்ரோ. சரி ப்ரோ, நீங்களும் நல்லா பண்ணுங்கள், ரெகுலராக வீடியோஸ் போடுங்க. எஸ் ப்ரோ. அவங்க சின்ன யூடியூப்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, ஸ்டார்டிங்கில் எல்லாருமே சின்ன யூடியூப் தான். கரெக்டாக தான் ப்ரோ. அதனால் ஜாலியாக வீடியோஸ் போடுங்க, வியூஸ் வரல அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க. நீ பாட்டு ஜாலியாக வீடியோஸ் போட்டுருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ரீச் ஆகும். ஒரு வீடியோ ரீச் ஆனாலும் ஃபாலோ செய்யும், சேனல் மானிட்டைஸ் ஆகிடும், ஃபாலோ போடாதீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சரி, நல்லா பண்ணுங்க. ஓகே, அங்கேயாச்சும் வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. வீடியோவில் கேடிஎம் தனா ப்ரோ சொல்லியிருப்பார், நிறைய பேர் பைக் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, ஆனால் ரோட்டோரத்தில் அன்ப்ரொஃபஷனலாக பண்ணுறீங்க, ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல் கீழே விழுந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதா சொல்லியிருந்தார். அண்ட் நீங்கள் அப்படி பண்ணும்போது அது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல, அது நீங்கள் ரீல்ஸை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவோம், அது வேறலாவது உங்களுக்கு அது பேர் பெருமையாக தான் இருக்கும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலாக இங்கே பண்ணும்போது, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களால அந்த ப்ரொஃபஷனலாக மேலே கொண்டு போக முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ண பார்த்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம், ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. பிகாஸ் இந்த மாதிரி எல்லாம் கீழே போய் உழுவுறது, ஆனால் ரீல்ஸாக போட்டுறீங்க, நீங்கள் பண்ண வேணாம்னு யாருன்னு சொல்லலை, ஆனால் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கள், ஸ்லிப்பர்ஸ் போடாதீங்க, ஷூஸ் போட்டுக்கிட்டு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ப்ரொஃபஷனலாக அதுக்கான கரெக்டான ஏரியாவில் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த பைக் சென்ட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் சார், இது உங்கள் ட்ரீம் ஜர்னி சேனல். டாடா பை, டேக் கேர்.